ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् கணோபுனிமியமாஸ்மதாச்சாரியபரியங்காம் வந்தே குருபரம்பராமன் அங்கநெடுமதில் புடைசூளையொத்தி என்னும் மணிநகரத்துலகரைக்கும் விளக்கும் ஜோதிலிங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முடுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செந்த நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு தேச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே வெங்கடநாதச் செருவன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரொரி சுடரடி துழ்ஜடன் மனமே அடித்தளம் ஆயிரம் பாதுகாச கஷ்டம் தமிழ் வடிவத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாச கஷ்டத்திலே அபிஷேக பத்ததி முடிசூட்டும் படலம் இதிலே 191வது பாசுரம் பாதுகா தேவி பட்டாபிஷேகத்தையும் திருமுடியையும் ஏற்று அயோத்தியை 14 ஆண்டுகள் ஆட்சி செய்யப் போகிறார்கள். 191வது பாசுரம் தாமனுக்கே செய்யும் முடிதோ விழாவில் இளையவனும் சிந்தித்தான் அரசர்களெல்லாம் போன்ற அரசர்களெல்லாம் அந்த அரசாட்சி சிம்மாசனத்தில் என்று பாதுகி அதனை ஏறுகிறது. ராமனுக்கே முடிசூற்று விழாவென்று பாதுகா பட்டாபிஷேகம் செய்கிறார். ராமனுக்கேயும் முடிசூற்று விழாவென்று இனியவளே இளையவனும் செய்தித்தான் உனக்காக மிகச்சிறந்த அரசனாகிய ராமபிரான் ராமராஜ்யம் என்று கொண்டாடத்தக்க அளவிலே பின்னாலே பேசப்படப் போகிறது. அதற்கு முன்னாலே முன்னோட்டமாக ராமனுடைய பாதுகைகள் முடிசூடும் ராமனுக்கு முன்னாலே பாதுகாதேவியானவள் முடிசூட்டிக் கொண்டு பட்டாபிஷேக காட்சியிலே காட்சி பெறுகிறாள். பரதனே இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்திருக்கிறான். எனவே வசிஷ்டர் முதலாவர்கள் அங்கே குலகுருக்களாக இருந்து வழிநடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட காட்சியை பார்த்திருக்கிறோம். 192வது பாசுரத்திலே அழகான ஓவையை கையாளுகிறார். தீமகர குல கமல திவாகர வேதாந்தேசிகள் ஈரவிதம் சூரியன் அஸ்தமித்து விட்டானாம் ராமன் இல்லாததினாலே வெண்டதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுடன் உயர் கொண்ட வீரன் கானகத்திலே இருக்கிறான். எனவே அயோத்தியிலே இருள் சூழ்ந்துதான். ஆனால் பாதுகை வந்ததினாலே இங்கே அற்புதமாக பட்டாபிஷேகம் பாதுகைக்கு நடந்ததினாலே ஒளி பெற்றது என்பதை ரொம்ப மிக அழகாக சொல்லுகிறார். பாதுகையே 14 பெற்றுளாம் புயற்கடலில் 14 ஆண்டுகளும் புயற்கடலே இருக்கிறது. பாத்திரமே அரசாட்சி பரதனவன் மணக்கும்மை தீர்த்தத்தை சேர்த்ததினால் தினகரனாமனவன் பிரிவென்னும் இருள் நீங்கி ஒளி வெள்ளம் பாய்ந்ததம்மா. அந்த அழகான கலசத்திலே
தீர்த்தத்தை சேர்க்கிறார்கள். அங்கே அழகான பஞ்ச கவியங்கள்லாம் சேர்க்கப்படுகின்றன. பாத்திரமே அரசாட்சி பரதனவன் மணக்கும் நெய் தீர்த்தத்தை சேர்த்ததினால் தினகரனான் ராமனவர் பிரிவென்னும் இருள்ளிங்கி ராமனை பிரிந்த யோகம் என்ற ஒரு இருளானது நீங்கி அங்கே ஒளிவெள்ளம் வந்ததாம். அதற்கு காரணமாக பாதுகா தீபம் பரதனாலே ஏற்றப்பட்டது என்பதை பார்க்கிறோம். 193வது பாசுரத்திலே பரதன் பண்ணிய அபிஷேகத்தை பற்றி ஒரு மரம், வேத மரம், தர்ம மரம் வளர்ந்தது போல இங்கே பேசப்படுகிறது. 193வது பாசுரத்திலே பாதுகை வேறாகவும் முகுந்தன் பழ மரமாகவும் அபிஷேகத்தாலே தர்ம அர்த்த காமிய மோட்ச புருஷார்த்தங்கள் கிடைத்ததாகவும் பேசுகிறார்கள். எனவே மரத்தின் வேறாக பாதுகை இருந்தது என்பது இங்கே காட்டப்படுகிறது. பொருளோடு அருளளிக்கும் முகுந்தன் அவன் பல மரமாம், பொருளோடு அருளளிக்கும் முகுந்தன் அவன் பல மரமாம், அறம் முதலாம் கனிகள் தரும் அம்மரமும் மிக அருகில், மக்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறதாம். பொருளோடு அருளளிக்கும் முகுந்தன் அவன் பல மரமாம், அறம் முதலாம் கனிகள் தரும் அம்மரம் மிக அருகில், பரதனவன் பாதுகைக்கு பன்னிய நல்ல விடேகம், பரதனவன் பாகுவைக்கு பன்னிய நல்ல விடேகம், மரம் வளர உதவியது மரத்தின் வேர் நீ என்றோ. தர்மமாகிய மரம் வளர்வதற்கு பாதுகையாகிய வேரிலே நீர்பாய்ச்சினார்கள் என்று இங்கே காட்டப்படுகிறது. எம்பெருமான் பழமரமாக இருக்கிறான். வாசுதேவ தருச்சாயாம் நாட்டு சீதா நகர்மதா என்று அந்த அற்புதமான மரமானது உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த பாரிஜாத்தமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த மரத்திற்கு வேறாக பாதுகா தேவி விளங்குகிறாள். பாதுகைக்கு பண்ணிய பட்டாபிஷேகமானது எம்பெருமானுடைய கடாட்சமாகிய பலனை பெற்றுத் தந்தது என்பதை இங்கே காட்டுகிறார்கள். 193வது பாசுரம் பார்த்தோம். 104வது பாசுரத்திலே ராமனை பிரிந்த தாபம் தீருவதற்காக பாதுகைக்கு பண்ணிய அபிஷேக நீர் குளிர்ச்சியை அளித்தது என்பதை இங்கே 104வது பாசுரம் விளக்குகிறது. பாதுகையே பரதனுமே மறுத்ததினால், பற்ற பாதுகையே பரதனுமே மறுத்ததினால் உற்றனோய் தீர்ப்பதற்கே உடன்பட்டாய் அரியணையில், உற்றனோய் தீர்ப்பதற்கே உடன்பட்டாய் அரியணையில், பெற்ற குடமுழுக்கே காரணமாய் காலத்தில் உற்ற மருந்தானாய் பூமி தாய் ஒளி பெற்ற அரியணையில், உற்றநோய் தீர்ப்பதற்கே உடன்பட்ட அரியணையில், பெற்ற குடமுழுக்கே பற்ற பாதுகையே பெற்ற குடமுழுக்கே காரணமாய் காலத்தில் உற்ற மருந்தானாய் பூமி தாய் ஒளி பெற்ற ராமவிரகதாபம் தீர்வதற்காக பட்டாபிஷேகம் ஒரு சிகிச்சையாக உபச்சாரமாக நடந்ததாக இங்கே பேசப்படுகிறது. பாதுகைக்கு எந்த ஆசையும் கிடையாது. பற்ற பாதுகையே எம்பெருமானே வேண்டுதல் வேண்டாமையலாம் என்பதனாலே அமலன் விமலன் மின்மலன் ஆகையினாலே பாதுகைக்கு மட்டும் ஆசை இருக்குமா? ஆனாலும் கடமை இருக்கிறது. பற்ற பாதுகையே பரதனுமே மறுத்ததினால்,
உற்ற நோய் தீர்ப்பதற்கே உடன்பட்ட அரியணையில் பெற்ற குடமுழுக்கே காரணமாய் காலத்தில் நாளம் கருதி காலம் கருதி இடத்தால் செய்தால் வெற்றி பெறலாம் என்பார்கள். எனவே சரியான நேரத்தில் காலத்தில் உற்ற மருந்தானாய் விளைவு என்ன பலன் என்ன? பூமித்தாய் ஒளி பெற்ற அக்னாயராமி விலகாதிபதியின் அபிருத்தே ஆஸ்வாசனாய பவதி மணிபாதலட்சே தீர்த்தாபிஷேகம் அபிச்ச வசுந்தராய சக்கரே ததா சமுச்சிதம் சிஷிரோபசாரோ. சிஷ்யூஷை செய்வது போல அவனையும் பேசுகிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். 195வது பாசுரம். அயோத்தி மக்களெல்லாம் மகிழ்ச்சியிலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம், புஷ்ய நட்சத்திரத்திலே பட்டாபிஷேகம் என்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம். கலக்கியமா மனத்தினராய் ஊனி என்பவள் மந்தனையால் மனம் மாறினால் கைகேயி. அந்த கைகேயி கலக்கியவள், கலங்கியவள், தசரதனை கலக்குகிறாள். கலக்கியவள் கைகேயி கலங்கியதே இப்பூமி கரைபட்டு ஒளி இன்று மாசடைந்த போதினிலே கலகலக்கும் ஒளி கொண்ட பாதுகையே நின் தீர்த்தம் ஒளியுடைய மூலிகையாய் ஒளித்ததுவே பழியல்ல. பரதன் எப்படிப்பட்ட ஒரு பழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருந்தார்? இளையவன் மூத்தவன் இருக்கும்போது பட்டம் ஏற்கலாமா? அதுவும் சூழ்ச்சியினாலே பட்டம் ஏற்கலாமா? மக்கள் எல்லோரும் ராமனியை விரும்பும் பொழுது மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக பட்டம் ஏற்கலாமா? இப்படியெல்லாம் பல பழிகள் வருவதற்கு இருந்தன பரதன்மை. ஆனால் அந்த பாதுகை என்ன செய்ததாம்? கரைபட்டு ஒளியின்றி மாசடைந்த போதிலே எப்படி ஒரு வெண்மையான ஆடையானது அழுக்குப்பட்டு சேறுபட்டு கலங்கி விட்டால் மாசடைந்து விட்டால் அது ஒளி கொண்டு இருக்குமோ அதுபோல் அயோத்தி ஆகிவிட்டதாம். ஆனால் அபிஷேக தீர்த்தமானது பாதுகாப்பட்ட அபிஷேக தீர்த்தமானது அந்த கரையை போக்கிவிட்டதாம். கலக்கியவள் கைகேயி கலங்கியதே இப்பூமி கரைபட்டு ஒளியின்றி மாசடைந்த போதினிலே கலகல மணி பாதுகை அல்லவா, கலகலக்கும் ஒளி கொண்ட பாதுகையேனின் தீர்த்தம் ஒளியுடைய மூலிகையாய் ஒளித்ததுவே பழியல்ல. இருளையும் போக்கியது, பழியையும் போக்கியது, அடையிலையும் போக்கியது, புறையிலையும் போக்கியது, மூலிகையாக விளங்கியது பாதுகை. பாதுகை என்பது இங்கே மருந்தாக மூலிகையாக விளங்கியது என்று பேசப்படுகிறது. இந்த அபிஷேக பத்தியில் பாதுகை பட்டாபிஷேகம் பெறக்கூடிய காட்சியை வர்ணித்துக் கொண்டு வருகிறான் சுவாமி. ராமனுக்கே பட்டாபிஷேகம் செய்ததாக மகிழ்கிறான் பரதன். அந்த பாதுகா அபிஷேக தீர்ப்பமானது ராமனை பிரிந்திருந்தான் என்ற அயோத்தி மக்களுடைய துன்பம் போக்கப்பட்டது என்கிறார். பலமரமாக எம்பெருமான் தர்மார்த்த காமிய மோட்சம் என்று சொல்லக்கூடிய அறம்பொருள் இன்பம் வீடாக அந்த பழங்கள், அந்த பழங்களை தரக்கூடிய எம்பெருமானாகிய அந்த விருட்சம் வளர்வதற்கு நேராக இருப்பது பாதுகை. அந்த பாதுகைக்கு செய்த பட்டாபிஷேகமானது பகவான் அனுகிரகத்தை பெற்று தந்தது என்பதை இங்கே அழகாக காட்டுகிறார். அது தவிர பரதன் மறுத்ததினாலே அயோத்தி மக்கள் பெற்ற நோய் தீர்வதற்கு வேறு வழி இல்லை என்பதனாலே உடுக்க இழந்தவன் கைபோதை அங்கே இடுக்கன் களைவது நட்பு. எனவே
பரிவுடைய பாதுகா தேவி உற்ற நோய் தீர்ப்பதற்கு அரியணிலே அமர்ந்து குடமுழுக்கு பெற்று பூமித்தாய் ஒளிபெற காரணமானால் என்று பேசு. கைகேயினாலே பூமியானது அயோத்தியானது கோசல தேசமானது மாசடிந்து அழுக்காகி சேறுபூத்த நிலமாக ஆனபோது பாதுவைதான் தன்னுடைய அபிஷேக தீர்த்தத்தினாலே நீராட்டத்திற்கு ஒத்துக்கொண்டதனாலே அந்த தண்ணீர் அந்த நீர் அந்த புனித நீர் ஒளியுடைய மூலிகையாய் பரதனுடைய பழியெல்லாம் தீர்க்கிறது. தொடர்ந்து 196வது பாசுரத்திலே வேத மந்திர ஜலம் வெறும் ஜலம் அல்ல, ஆபத்து குதவா பிள்ளை அரும்பர் ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி தீரா தண்ணீர் கோபத்தை இழக்கா வேண்டும் குருமொழி கொள்ளாச்சியிடம் பாபத்தை தீரா தண்ணீர் பயனில்லை எழுந்தாலும் சொல்வார்கள். நீர் என்பது பாபத்தை போக்க வேண்டுமாம். கங்கை கங்கை என்று சொன்னாலே எந்த நீரும் புனிதமாகிவிடும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். கங்கே யமுனே செய்வே கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்று காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோ வைகை புறநிதி என மேவியாறு பல ஓட திருமேல் செழித்த தமிழ்நாடு என்று சொல்லுவான் பாரதி. தண்ணீர் பாபத்தை போக்கும். அப்படி அந்த வேத மந்திரத்தோடு அந்த தண்ணீருக்கு அழுக்கை போக்கும் சக்தி உண்டு, புற அழுக்கை போக்கும் சக்தி உண்டு. புறத்தூய்மை நீரா நமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பார் வள்ளுவன். ஆனால் மந்திர சக்தி சேரும் பொழுது அந்த மறை ஒளி சேரும் பொழுது அந்த ஜலமானது அகத்தில் இருக்க அழுக்கையும் போக்கி புறத்தில் இருக்க அழுக்கையும் போக்குகிறது. பாதுகா பட்டாபிஷேகம் முனிவர்களின் புனித ஜலம் பாதுகையே நீ பெற்றாய் புனித ஜலம் வழிந்தோடி மறை மரங்கள் வேர் நனைந்து. சாதாரண மரங்கள் அல்ல, மறை மரங்கள் வேர் நனைந்து தழைத்ததம்மா தளித்ததம்மா காரணியில் அறக்கர்களுக்கு இழைத்ததம்மா பேரழிவு நின்பாகதே. ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த இந்தருமான சக்திக்கும் பெருமைக்கும் சற்றும் குறையால் ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அந்த பெருமையை தரும் என்பது இங்கே காட்டப்படுவதாகவும் உள்ளக்கமாக பேசுவார்கள். 196வது பாசத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வேத மந்திர ஜலம் புனித ஜலம் மறை மரங்கள் வேர் நனைந்து தர்மத்தை அர்த்தத்தை காமத்தை மோட்சத்தை பெறுகிறது. அது மட்டுமல்ல பரித்ராணாய சாதுனா விநாசாய துர்கிருதாம் என்று சொல்லி தர்ம சம்ஸ்தாபனர்த்தாய அரக்கர்களுக்கு அழிவை அளிக்கிறதாம் அதே தண்ணீர். எப்படி குளிர்சாதன பெட்டியாக ஃப்ரிட்ஜிலே உள்ளே வைக்கப்படும் பொருள் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கிறது ஆனால் பின்பக்கத்திலே உஷ்ணமாக இருக்கும், அதுபோல இந்த வேத மந்திர ஜலமானது பாதுகளுக்கு சேர்க்கப்பட்ட புனித நீரானது அரக்கர்களுக்கு நலிவையும் உலகத்துக்கு புலிவையும் தந்தது என்று பேசுகிறார். இழைத்ததம்மா பேரழிவு அரக்கர்களுக்கு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையை 196வது பாசுரம் காட்டுகிறது. சதாகல்ப கருமந்தே வேத சாகோப ஜீவிதம் சாஸ்திர புப்ப சமாயுத்தம் வித்வதி பிரமர சோபிதம் என்று வேதத்தை மரங்களுக்கு ஒப்பிட்டு பெரியவர்கள் பேசுவதை இங்கே நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். 197வது பாசுரத்திலே இங்கே நிகழும் பாதுகையின் பெருமையை அழகாக பேசுகிறார். மண் குலத்தின் அரியணையில் பாதுகையே விட்டிருந்தாய் பாதுகையே விட்டிருந்தாய் மண் குலத்தின் அரியணையில் பாதுகையே விட்டிருந்தாய் மறைவல்லோர் உனக்களித்த அபிடேகணன் நீரால் மறைவல்லோர் உனக்களித்த அபிடேகணன் நீரால் இறை பிரிந்த இன்னலதால் இறை பிரிந்த இன்னலதால் ஏற்பட்ட கண்ணீரை துடைத்திட்டாய் மகிந்தனரே மாநிலத்தின் மக்களெல்லாம் நன்னீரால்
அபிடேகணன் நீரார் உனக்களித்த, அபிடேகணன் நீரார் மறைவல்லோர் உனக்களித்த, அபிடேகணன் நீரார் கண்ணீரை இறை பிரிந்த இன்னதலால் ஏற்பட்ட கண்ணீரை இறை பிரிந்த இன்னலதால் ஏற்பட்ட கண்ணீரை அபிடேக நன்னீரால் துடைப்பிட்டாய் மகிழ்ந்தனரே மாநிலத்தின் மக்கள் எல்லாம். அயோத்தி மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள் ராமனை பிரிந்ததாலே. பாதுகை என்ற நீ தேவியே பட்டமேற்றுக் கொண்டு பட்டாபிஷேகம் செய்து கொண்டதாலே முடிசூட்டு விழாவை நீ ஏற்றுக்கொண்டதனாலே அதற்கு முன்னாலே அழகான மஞ்சனம் மஞ்சள மாற்றத்தை நீ கண்டதினாலே அவர்களுடைய கண்ணீரானது நன்னீராலே துடைக்கப்பட்டது என்பதை இங்கே 197வது பாசுரத்திலே காட்டுகிறார். மனுகுலத்தின் அரியணையில் பாதுகையே வீற்றிருந்தாய் மறைவல்லோ உனக்களித்த அபிடேத நன்னீரால் இறை பிரிந்த இன்னலதால் ஏற்பட்ட கண்ணீரை துடைத்திட்டாய் மகிழ்ந்தனரே மாநிலத்தின் மக்கள் எல்லாம். 198வது பாசனத்திலே வேறொரு வகையாக இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தை அனுபவிக்கிறான் சுவாமி. நிலமங்கை என்ற பசு, எம்பெருமான் என்ற மெய்ப்போனை பிரிந்து விட்டது. அதனால் சரியாக மேய்ச்சல் இல்லாமல் காய்ச்சலினாலே மடி பால் மடி வற்றி சுருங்கி விட்டது. ஆனால் மறுபடியும் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்ததனாலே அந்த பூமியானது செழிப்புற்றது, புல் வளர்ந்தது, புல்லை தின்ற பசு வளர்ந்தது, பசுவினாலே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுவானது என்றெல்லாம் நாம் இதை எண்ணி மகிழலாம். பதியை பிரிந்த நிலமங்க என்னும் பசுமடியும் பாலற்று வற்றி சுருங்கி கலங்கி நிற்க, பதியை பிரிந்த நிலமங்க எனும் பசுமடியும் பாலற்று வற்றி சுருங்கி கலங்கி நிற்க, பட்டாபிஷேகமதால் பாதுகையின் நீர்பெருக்கு, பட்டாபிஷேகமதால் பாதுகையின் நீர் பெருக்கு, பாரின் வளம் மிகுந்தனவே பார்ப்பது காமதேனு. ஒட்டிப்போய் வரைந்திருந்த பசுவானது காமதேனவா மாறிவிட்டது. காரணம் பாதுகா பட்டாபிஷேகம். பதியை பிரிந்த நிலமங்கையனும் பசுமடியும் பாலற்று வற்றி சுருங்கி கலங்கி நிற்க, பட்டாபிஷேகமதால் பாதுகையின் நீர்பெருக்கு, பாரின் வளம் மிகுந்தனவே பார்ப்பசு காமதேனு. அம்பத்வதீயம் அபிஷேக பயப்பிதந்தி ஏனொரு பபூவ ஜகதாம் ஜனதானிய தோக்தி. 199வது பாசனத்திலே முதலே அபிஷேகம் பிறகு முடிசூட்டு விழா என்ற அந்த காரணத்தை அனுபவிக்கிறார். பட்டாபிஷேகம் பெற்ற பின்னரே பாதுகையினி வரதாழ்வான் தன்னால் முடிசூட்ட பெற்றாயே, பட்டாபிஷேகம் பெற்ற பின்னரே பாதுகையினி வரதாழ்வான் தன்னால் முடிசூட்ட பெற்றாயே, இக்வாகுமரவின் இடப்பாடுகள் நீங்க, இக்வாகுமரவின் இடப்பாடுகள் நீங்க, இருளும் நீங்கி இரவியும் முடிந்ததென் நீ. இரவு பகலென்று மாறிவிட்டு வரும். இரவிலே இருட்டும் பகலிலே ஒளியும் இருப்பது இயல்பு. இங்கே ராமபிரானாகிய சூரியன் அயோத்தியை விட்டு மறைந்து விட்டதனாலே அயோத்தி மக்கள் இருட்டிலே இருந்தார்கள், ஒளியில்லாமல் இருந்தார்கள், ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அடிமேரடி இடிமேரடி என்று மிக சந்தோஷமாக பட்டாபிஷேகம் என்று தோரணம் கட்டி மகிழ்ச்சியோடு இருந்த அந்த மக்கள் திடீரென்று பட்டாபிஷேகம் நின்றுவிட்டது என்று கேட்ட பொழுது இடியுண்ட நாகம் போல் கலங்கினார்கள்.
அயோத்தியே அலறியது. அந்த சமயத்திலே எல்லோரும் ஒளி குண்டியவராக ஆனார்கள். மன்னன் தயரதன் இறந்து விட்டான் என்ற செய்தி அதற்கடுத்த ஒரு சோக நிலையை தூண்டியது. ராமன் காட்டுக்கு சென்றான். அரசன் விண்ணாடைந்தான். பரதனாவது ஏற்றுக்கொள்வான் என்று பார்த்தாலும் அவனும் காட்டுக்கு சென்று விட்டான். அயோத்தி மக்கள் தங்க முடியாத துயரிலே இருந்தார்கள். மேலும் மேலும் துன்பச் சுமையிலே அவர்கள் அழுந்தி கிடந்தார்கள். அந்த சமயத்திலேதான் வராது போல் வந்த மாமணியாக பாதுகாமணி, பாதுகா தேவி பிரியக்கூடாத ராமனை பிரிந்து பரதனுடைய அரவணைப்பிலே அயோத்தி வந்து பெரிய பெரிய அரசர்களெல்லாம் ஆட்சி செய்த சிம்மாசனத்திலே அரியாசனத்தில் அரியாசனங்களை காப்பாற்றுவதற்காக முடிசூட்டிக் கொண்டார் தேவி. பட்டாபிஷேகம் பெற்ற பின்னரே பாதுகை பரதாழ்வான் தன்னால் முடிசூட்டப் பெற்றாய். அப்படி வந்த அந்த பாதுகையானது வழக்கப்படி பட்டாபிஷேகம் முடிந்த பிறகுதான் பகுதாபிஷேகம் நடக்கும். பாதுகைக்கும் முதலிலே பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த பத்ததியே அபிஷேக பத்ததி என்றுதானே பெயரிட்டிருக்கிறார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். எனவே பாதுகா பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு பரதாழ்வான் இது சுட்டுகிறான். ராமாயணத்திலே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் இளையபெருமாள் லக்ஷ்மணம் செய்து வைத்தார். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் அவசரமாகவே எம்பெருமான் அருளை காட்டுவதற்காக நடைபெறுகிறது. பின்னாலும் உண்மையான விபீஷண பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. அப்பொழுதும் நக்குவன் தான் அந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார். ஆனால் அயோத்தியிலே பாதுகா பட்டாபிஷேகம் மட்டும் பரதனாலே நடத்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுதுதான் திருவடி நிலைகள் மிகச்சிறந்த ஒரு அடியானாலே செய்து வைக்கப்படுகிறது. பரதாழ்வான் தன்னால் முடிசூட்டப் பெற்றாய். இச்சுவாகுமரவின் இடர்பாடுகள் நீங்க இருளும் நீங்க இரவியும் முடிந்ததென்ன சொல்லுவார்கள். வழிமுறை மரபு, அந்த மரபு மீறிய செயல் நடைபெறக்கூடாது என்ற நிலையும், பரதனுக்கு பழிவரக்கூடாது என்ற நிலையும், கைகேயியும் மக்கள் மிகவும் வெறுக்கக்கூடாது என்ற நிலையும், இப்படி அனைத்து பணிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வரமாக அங்கே எழுந்தொழினால் பாதுகாது. இருளும் நீங்கி இரவியும் ஒளிந்தது என்ன என்று பேசுகிறார். அபிஷேக பத்ததி முடிசூட்டு படலத்திலே 21வது பாசுரம் வசயத்ர வம்ச புரோஹிதர் தன்னால் வார்த்திட்ட புனித நீரதன் சக்தியானே அசைவற்று அடங்கியது அரசர்களின் கொட்டமெல்லாம் அழுக்காரெனும் தீயணைந்தது அருளெனும் புனலதாலே. அழுக்காரியனும் தீயணைந்தது அருளெனும் புனலதாலே மனுவம்ச புரோஹிதேன மந்திரைஹி அபிமந்திரத்வை பாதுகே பிரயுக்தம் அபிஷேக ஜலம் க்ஷணேன ராஜ்யம் நமயாமாச சமுத்திதான் பிரதாபான் வசயத்ர வம்ச புரோஹித வசிஷ்டதன்னன். ராஜானாம் ராட்சயம் பாபம் ராஜபாபம் புரோஹிதகா பர்த்தாக ஸ்ரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரு என்று சொல்லுவார்கள். நல்ல குலகுரு அமைந்து விட்டால் அந்த அரசனுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும். வசயற்ற வம்ச புரோஹித வசிஷ்டதன்னால் வார்த்திட்ட புனித நீரதன் சக்தியாலே அசைவற்று அடங்கியது அரசர்களின் கொட்டமெல்லாம் அழுக்காரெனும் தீ அணைந்தது அருளெனும் புனலதாலே. அழுக்காரில் பொறாமை தீ, மக்களெல்லாம் அயோத்தியிலே ராமன் இல்லையே என்று கவலைப்படும் பொழுது பக்கத்திலே உள்ள அரசர்கள் எல்லாம் இதுதான் நல்ல சமயம், நாம் அயோத்தியை கைப்பற்றி விடலாம் என்று
அரசர்கள் எல்லாம் அழுக்காறு கொண்டு படையெடுக்க எண்ணினார்களாம். ஆனால் இந்த பாதுகாதேவியுடைய பட்டாபிஷேகமானது மயல் வர மதிநலம் அருளினன் யவனவன் துயரடி சுடரடி துவிதழல் மரணே சுடரடி மயர் வர மதிநலம் அருள மயக்கத்தை எல்லாம் போக்கி அரசர்களுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கி எதிரிகளே இல்லாத நிலையை ஏற்படுத்தியது அங்கே அயோத்தியில். இப்படியாக அபிஷேக பத்ததியிலே நாம் அனுபவித்தோம், இன்னும் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகா பட்டாபிஷேகம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய கருணையினாலே மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மகே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வோமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.